ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து அனபலி சேதுபதி. ஸோ அந்த படம் தான் இப்போ வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த டேரக்டர் யாருன்னா சுந்தர்ராஜன், அவரோட பையன் தான் வந்து இந்த படத்தோட டேரக்டர் சுந்தர்ராஜன். அவரை பற்றி நம்ம முன்னாடியே தெரியும், மேபி எனக்கு சரியாக தெரியல, வைதே கத்திருந்தாலும் அவர் படம் தான் அதெல்லாம் பெரிய ஹிட் அந்த டைத்தில். ஈவன் அந்த ரயில் பயணங்களையும் நினைக்கிற பயணங்களை சரியாக தெரியல, இந்த மாதிரி இந்த நிறைய பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்தவர் வந்து சுந்தர்ராஜன். ஈவன் அவர் வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு டேரக்டர், நல்ல பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர். அவரோட பையன் தான் வந்து இந்த படத்தோட டேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அவங்க டாப்ஸியாக இருக்கட்டும், அதுவும் டாப்ஸிலாம் வந்து ஹிந்தியில் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ரோலில் மட்டும்தான் வந்து நடிப்பாங்க, அதுக்கெல்லாம் நடிக்க மாட்டாங்க. ஈவன் தோ கிளாமராக நடித்தாலுமே வந்து அந்த கதையில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அது அந்த பிங்க் படத்தை அவங்க அந்த ஹிட்லேருந்து அது ஆரம்பிச்சது, இன்னும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. ஹிந்தியில் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினி ஆகிட்டாங்க. பட் தமிழில் அதோட ரொம்ப கம்மியான ரோலில் இங்கே நடித்ததுக்கு வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க தமிழில் பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. அதுமாதிரி இல்லை, இன்னொரு ப்ளஸ் என்னன்னா வந்து மியூசிக். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கு. அதுமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே வந்து அந்த எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஏரியா அதுவுமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ், அந்த ஒரு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இவங்க ராதிகா மேம், ஜெகபதி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோகி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாலுமே வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா ப்ளஸ். இதை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பங்களா அதில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நிறையா பேய் இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அங்கே போனாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு போய் அந்த சமயக்கார போய் சமைச்சு போடுது திருப்பி எல்லாத்தையுமே கொல்ல பார்க்குறாங்க. அதில் யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்க தான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு 10-15 பேய் இருக்கோம், அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி பேயிங்க வந்து நிறையாவே அந்த ஒரு பேயிங்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சமையல்கார பேய் மட்டும் இருக்குது. ஸோ அங்கே வந்து யார் யாரெல்லாம் குடும்பத்தோடு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சமையல்கார பேய் வந்து அந்த வேலைக்கார பொண்ணோட உடம்புல வந்து சமைச்சு கொடுக்குது. அதில் வந்து யார் வந்து அது எல்லாமே சாகணும். ஸோ அதில் வந்து யார் வந்து சாகாமல் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க, நம்ம பேயிலேருந்து இதை விட்டு வெளியில் போயிடலாம் இந்த ஒரு பேலஸில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காம்ஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டாப்ஸி உள்ளே போனோடனே அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான். ஈவன் டாப்ஸி கேரக்டருமே வந்து இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஃப்ராட் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து ராஜா அந்த ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பங்களாக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலி போகுது. போனோடனே அந்த பங்களாக்குள்ளே என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் நடக்குது, அங்கே வச்சு என்னென்னலாம் காமெடி பண்ணாங்க, அந்த பேய் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு இது பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தோட வந்து டோட்டலான கதை. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஒரு டார்க் காமெடிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. பட் போக போக வந்து நிறைய இடத்துல வந்து காமெடியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஈவன் அஸ் யூஷுவல் அந்த விஜய் சேதுபதி அவரோட ஆக்டிங் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, வேறு லெவலில் அவருக்குன்னு தனியான ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஈவன் டாப்ஸியுமே வந்து அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த ஒரு கெட்டப் மாதிரி தான் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஒரு கெட்டப்பும் சரி, அவங்களோட அந்த ஸ்லாங்கும் சரி, இவன் டப்பிங்காக இல்லை ஒரிஜினல் வாய்ஸும் தெரியல, அதுவுமே வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. பட் இவங்க எதை வச்சு டார்க் காமெடியாக போகணும்னு நினச்சாங்களோ அந்த டார்க் காமெடி வந்து நிறையா இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அதுமாரி ராதிகா வந்து அந்த யோகி பாபு மாதிரிலாம் வந்து பண்ணுற சீன்லாம் இருக்குது அந்த உடம்புக்குள்ளே போனோம்னு, அதெல்லாம் வந்து அவங்க ராதிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராதிகா அவங்க அந்த ராதா ரவி இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து படத்துக்குள்ளே போனாலே வந்து பெருசாக மெனக்கட மாட்டாங்க, அடிச்சு அப்படியே அந்த சீனை வந்து அப்படியே அழகாக பண்ணிட்டு அழகாக சூப்பராக தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த படத்துலேயுமே ராதிகா அப்புறம் தான் வந்து அவங்க பண்ணுற ரோலை வந்து செம்மையாக அழகாக அந்த சீனியாரிட்டிக்குன்னு சொல்லி அந்த கெத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. யோகி பாபு வந்து இந்த அரண்மனை படத்தில் வரமே சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்காரு. விஜய் சேதுபதியோட ட்ரெஸ்ஸிங்கு அவரோட ஒரு மாடுலேஷனே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தா படம் வந்து டார்க் காமெடின்னு சொல்லிட்டு போனால் பேய் படமா டார்க் காமெடி படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து வருது. பேய் படமும் இருக்குது, அதே நேரத்தில் டார்க் காமெடிக்கும் வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வேறு லெவலில் வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு நினச்ச படம் தான் இந்த படம். ஏன்னா காமெடிலாம் பார்த்த ஒரு ட்ரைலர்லாம் பார்த்தப்ப அந்தளவுக்கு தான் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு படத்தை வந்து பார்க்குறப்போ வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பெக்டை வந்து க்ரியேட் பண்ணலை, அதுதான் வந்து உண்மை. பட் ஓகே, ஓடிடி பார்க்குற அளவுக்கு ஒரு ஓகேவா ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். பாய்.